இலங்கையில் மீண்டும் கோவிட் சலை ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் செய்தியாளர்களை சந்தித்த போதே தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த இரு வாரங்களை ஒப்பிடும் பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் கோவிட் சலை ஏற்படக்கூடும் என்று ஐயம் நிலவுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் ஒமிக்ரான் திரிபுடனான கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமிக்ரான் திரிபானது மிக இலகுவாக பரவக்கூடியது. அறிகுறிகள் குறைந்துள்ள போதிலும் பெரும்பாலானோருக்கு அந்த அறிகுறி தொற்று ஏற்படக்கூடும் என்று தொற்றுநோயியல் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளாா்.